ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது டாகோட பிளேட். அந்த பிளேட் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், இதனால் நிறைய இன்ஃபெக்ஷன் இந்த வைரஸ் இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை பற்றி உங்கள் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிளேட் வந்து ஃபஸ்ட்டு பிளேட், இது வந்து எங்கள் தசா டாக் இது பிளேட். இது அடுத்த வந்து ப்ரௌனி, இது ப்ரௌனி பிளேட். இது அடுத்து சின்ன சின்ன பிளேட்டாக இருக்குது, அது வந்து எங்கள் இது அப்போது ஜரா போங்கள்து. ஏன்னா சுத்தமாக இருக்கணும், ஏன்னா பிளேட் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லி வந்து டாக் ஃபுட்டு போடுறோம் இல்லைங்களா, அதை நம்ம டெய்லியும் வாஷ் பண்ணலாம். இப்போ நைட்டு சாப்பிடும்போது அதை தண்ணி போட்டு கொஞ்சம் நினைவு வச்சுட்டோம்னா அதில் வந்து அந்த கிருமிகள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டு போடலாம். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனாலுக்கும் பேக்டீரியா அதிகமாகும், இன்னாலுக்கும் டாகுக்கு வந்து வைரஸ்ஸு இந்த நோய் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. நிறைய வைரஸ் இருக்குங்களா, அதில் ஒரு வைரஸ் வந்து இந்த ஃபுட்டு வந்து பிளேட்டு சுத்தமாக இருக்கணும், இதனாலுக்கும் வைரஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆகும் டாகுக்கும் சரி இந்த பப்பிக்கும் சரி. அது ஒன்று. அப்புறம் நான்வெஜ் போடுறோம், நான்வெஜ் போட்டிங்கன்னா அது ஒன்று முக்கியமாக வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நான்வெஜ் வந்து அது நம்ம சாப்பிட்டுட்டு பிறகு அது பிளேட்லேயே வந்து அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்ட பிறகு அப்படியே நம்ம போட்டு வச்சுடுவோம். அப்படியே வச்சுட்டோம்னா அதில் அப்படியே அப்படியே ட்ரை ஆகிட்ட பிறகு திருப்பி அதில் நம்ம டாகுக்கும் சரி பப்பிக்கும் சரி ஃபுட்டு போட்டோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதுக்கு தேவை டாகு தெரியாதுங்களா, அதை சாப்பிட்டு அதனால இன்ஃபெக்ஷன் பேக்டீரியா நிறையா நோய்ங்க வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பிளேட்டு கூட நம்ம சாப்பிட்ற டாக் சாப்பிட்ற பிளேட்டுக்கும் சுத்தமாக இருக்கணும். அது ஒரே டாகுக்கு வந்து ஒரு பிளேட்டு போடணும், அந்த பிளேட்லேயே வந்து இன்னொரு டாகுக்கு வந்து அந்த ஃபுட்டு போடக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னே, ஏன்னா இதுக்கு வந்து என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும், மற்ற டாகுக்கு நார்மல் ஹெல்த்தியாக இருக்கும். இது இந்த பிளேட்டில் வந்து அதுக்கு ஃபுட்டு போட்டிங்கன்னா அது வந்து அந்த அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அது ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ஃபுட்டில் அதனால் பிளேட்டில் கூட நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு ஃபுட்டு போடணும். இதுக்கு தனித்தனியாக வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் தண்ணி கூட சரிங்க, ஒரு மக்கில் தண்ணி வைக்கணும்னா ஒரு டாகுக்கு மட்டும் வைங்க, மூணு டாகுக்கு ஒரு பெரிய ஒரு மூணு நாலு டாகுன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மக்கில் ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து தனித்தனியாக டாகுக்கு தண்ணி வைக்கலாம். ஏன்னா இதோட தண்ணி அது குடிச்சோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா எங்கள் டாகுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இப்போ குட்டி டால் மிஷின் இருக்குது, இதை பெரிய டாக்னு சாப்பிட்ற தண்ணியில் வந்து சாப்பிட்டுருக்கு. அதுக்கு உடனே அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு உடல்னா உடம்புள்ளாக வந்து ஒரு அரிப்பு அதிகமாகிடுச்சு இந்த பப்பிக்கு. ஸோ வந்து தண்ணியால் கூட அந்த பேக்டீரியா அண்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த ஃபுட்டு வந்து பிளேட்டு சுத்தமாக இல்லைன்னா கூட இன்ஃபெக்ஷன் வந்து டாகுக்கும் சரி பப்பிக்கும் சரி வரலாம். அதனால் வந்து சாப்பிட்ற வந்து பிளேட்டு சுத்தமாக வைங்க, டெய்லி வாஷ் பண்ணுங்கள். சுடு தண்ணி கூட ஹாட் வாட்ரு அதில் ஊற்றிட்டால் கூட ஹாட் வாட்ரு அதை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம டைம் இருக்காது. ஸோ வந்து நார்மல் தண்ணியே போட்டு நல்லா வந்து அது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு கூட நம்ம வாஷ் பண்ணோம்னா அது க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீனாக வந்து சுத்தமாக இருக்கும் பிளேட்டு. இது டாக் ஃபுட்டு போடுங்க, இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் டாகுக்கு வராது, அது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், எந்த நோயும் வந்து பரவாது டாகுக்கு. ஏன்னா இதனாலுக்கும் நிறைய நோய் இங்கே வந்து பரவ வாய்ப்பு இருக்குது, இந்த இந்த பிளேட் சுத்தமாக இல்லைன்னா கூட. இப்போ வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டாக்கும் சரி பப்பிக்கும் சரி சுத்தமாக பிளேட்டில் ஃபுட்டு போடுங்க, நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. ஒரே பிளேட்டுக்கு ஒரு டாகு போடுங்க, மூணு நாலு டாகுன்னு அது தனித்தனியாக பிளேட்டில் போடுங்க, தனித்தனியாக வச்சு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்டருக்கு தண்ணி கூட சொல்லி அதே மாதிரி தனித்தனியாக வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க. ஹி வாஸ் பாய், தேங்க்யூ.